இந்தியா கிளிட்ஸ் வந்து டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி போயிட்டுருக்குது கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்தியா கிளிட்ஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இந்தியா கிளிட்ஸ்

போக்கு ரொம்ப ஆபத்தானது மீட்டுங்கிற இந்த உலகளாவிய அமைப்பு எதை நோக்கி போது அது எப்படி திசை மாறுது இதெல்லாம் தீர்க்கமா சொல்ற பக்குவம் எனக்கு இல்ல ஆனா பெண்ணுரிமைக்காக நம்ம முன்னோடி தலைவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளும் அவங்களோட கருத்தியலும் இது போன்ற அமைப்புகளை புரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளுக்கு உதவுது அப்பா தமிழ்நாட்டோட நிகழ்கால அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றதை கேட்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு அது ஒரு சிலருக்கு அதீதமா இருக்கலாம் ஒரு சிலர் அதை மறுக்கலாம் ஆனா அவர் தன்னம்பிக்கையோட அடையாளம் அப்படிங்கறத யாருனாலையும் மறுக்க முடியாது அவர் பிறக்கும் போதே ஜிப்பாவோட பிறக்கல ஸ்கூலுக்கு போட மாற்று சீருடை வாங்குற வசதி இல்ல உயர் பள்ளிக்கு போற வரைக்கும் செருப்பு கூட வாங்குற சூழ்நிலை இல்ல கரட்லயும் மேட்லயும் கல்லுலயும் நடந்து போய் தான் அவர் படிச்சாரு இந்திய வரைபடத்துல இடம்பெறாத ஒரு கிராமத்துல பிறந்து இன்னைக்கு இந்தியாவோட புகழ்மிக்க நபர்கள் ஒருத்தர உயர்ந்திருக்கிறது இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப தலைமுறைக்கு தெரியாது படிக்கிற காலத்துல வறுமையின் காரணமா வீட்டுல சாப்பாடு இல்லாம தோட்டத்தில இருந்து தக்காளிய சாப்பிட்டு எக்ஸாம்க்கு போனவரை பத்தி யாருக்கும் தெரியாது காலேஜ்ல நூத்தி ஐம்பது ரூபா ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காக எத்தனை ஊருக்கு கடன் கேட்க போயிருக்காருங்கிற அவமானம் யாருக்கும் தெரியாது அப்பா அம்மாவோட காதல் திருமணத்துக்கு அப்புறமா சென்னை ஃபேன் இல்லாத வாடகை வீட்டுல அவங்களோட வாழ்க்கையை தொடங்கினது யாருக்கும் தெரியாது தமிழ் கவிஞரான ஒருத்தர் தமிழ் பேராசிரியரான ஒருத்தர்னு இருவருமே தமிழ் தொட்டில்ல ரெண்டு குழந்தைங்களை வளர்த்த வரலாறு யாருக்கும் தெரியாது இவரோட வாழ்க்கை பல இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோட முன் இருக்கு அவரோட எழுத்தை பத்தி வெளிவராத ஆய்வுகளே இல்ல அவை வாங்காத விருதுகளும் இல்ல ஆனா அவருடைய எழுத்தை விட அவரோட வாழ்க்கை பெருமையானது பாடம் நிறைந்தது அவரோட பெருமைகளை அழுக்கு படுத்த நினைக்கிறாங்க அனுதாபத்திற்குரியவர்கள் இப்ப அவர் மேல சுமத்தப்பட்ட பள்ளிகள் அரசியல் நோக்கத்தோடன்னு ஒரு சிலர் சொல்றாங்க அப்படி இல்லன்னு ஒரு சிலர் சொல்றாங்க அது எப்படியோ இருக்கட்டும் அவை சட்ட ரீதியா பதிவாகட்டும் உண்மை வெல்லட்டும் இந்த பிரச்சனைய ஒரு பிரம்மாண்ட பொழுதுபோக்கா சுத்தரிச்சு நாட்டுல நடக்கிற வேறு பல பிரச்சனைகள்ல இருந்து நம்மள முற்றிலுமா திருப்புறாங்க அந்த முயற்சிக்கு யாரு இடம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கபிலன் வைரமுத்து அவரோட அறிக்கையில சொல்லிருக்காரு